சினி இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இப்படி ஒரு வளர்ச்சியா அப்படின்னு எல்லாரும் பார்த்து வியந்துட்டு இருக்க ஒரு ஆக்டர் சிவா கார்த்திகேயன். இவரோட நடிப்பில் நேற்று ரெமோ படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படத்துக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் படம் ஹிட் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் ஆகியிருக்கு. ரசிகர்களும் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவரோட படங்கள் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா விஜய், அஜித், ரஜினி, கமல் படங்களுக்கு இணையான ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி சிவகார்த்திகேயன் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, பட் அவங்க கூட எல்லாம் என்னை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க, அந்த உழைப்புக்கு பக்கத்தில் கூட நான் நிற்க முடியாது. அந்த ஒரு உழைப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கலாம் இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்னெல்லாம் அவங்க கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த சென்னைக்கு வந்த புதுசில் சில ஆயிரங்களுக்காக வேலை செஞ்சேன், ஆனால் இன்னைக்கு என்னை நம்பி கோடிக்கணக்கில் பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய பொறுப்பு வந்து எனக்கு இருக்குது. தயாரிப்பாளர்லேருந்து கேன்டீன் பாய் வரைக்கும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை நான் செய்யணும் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி